ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னுடகம் என் வீடு இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப நாளாக ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோ தான் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்களோட கிளாஸ் ஆயில் டிஸ்பென்சரை நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க நான் எப்படி இதை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் வாங்க கிளாஸ் ஆயில் டிஸ்பென்சரில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வாரத்துக்கிட்ட வந்து ஆயில் ஃபில் பண்ணாமே வந்து வச்சிருந்தேன் ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா வெளியில் அவுட் சைட் ஃபுல்லாக வந்து ஒரு ஒயிட் கலர் லேயர் மாதிரி படிஞ்சிரும் ஸோ உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றிருந்த இருந்த அந்த ஸ்ட்ரெயின்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்கும் ஸோ அப்போ தான் க்ளீன் பண்ணுறப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு சொல்லிட்டு நான் ஒரு டூ வீக்ஸ் அப்படியே விட்டு வச்சுருந்தேன் இப்போ மேலே மேலெல்லாம் அப்படியே ஃபுல்லாக வந்து ஒரு ஒயிட் கலர் லேயர் மாதிரி படிஞ்சிருச்சு ஸோ இப்போ நான் இதை க்ளீன் பண்ண போகிறேன் க்ளீன் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை பொரு பொறுக்கிற அளவுக்கு மட்டும் சூடான தண்ணி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வினிகர் அதுக்கப்புறமா லிக்விட் சோப் அதுக்கப்புறம் கல் உப்பு இது மூணும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க கிளாஸ் பாட்டிலெலாம் உள்ளே அடங்குற மாதிரி நல்லா வந்து ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அதில் வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அந்த வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கல்லுப்பு வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன் கல்லுப்பு வந்து நம்மளுக்கு ஆன்டிபாக்டீரியாவாக வந்து ஒர்க் ஆகும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஆயில் ஸ்டெயின்லாம் நல்லா வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால் கல் உப்பு வந்து எடுத்துக்கிறேன் அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா லிக்விட் சோப் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் லிக்விட் சோப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா பளிச்சுன்னு நம்மளுக்கு கிளாஸ் பாட்டில் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால லிக்விட் சோப் வந்து கொஞ்சமாக ஒரு ஒன் ஆர் டூ டீஸ்பூன் அளவுக்கு இருக்கிற மாதிரி சும்மா ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு தான் கடைசியாக வந்து வினிகர் வினிகர் எதுக்காக நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளாஸ் ஆயில் பாட்டிலில் வந்து நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடல் எண்ணெய் அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஆயில்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த ஆயில்ஸோட ஸ்மெல் வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு தங்கியிருக்கும் இப்போ தேங்காய் தேங்கானெல்லாம் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆயிலை நம்ம எடுத்ததுக்கப்புறமா பார்த்தா கூட அந்த பாட்டிலில் அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஸ்மெல்லாம் வந்து பேட் ஸ்மெல் இதெல்லாம் எதுக்கோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம வந்து வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வினிகர் இப்போ ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டரில் கல்லுப்பு வினிகர் சோப் லிக்விட் சோப் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் அதுக்கப்புறமா நம்மளோட கிளாஸ் பாட்டிலோட லிட் அதுக்கப்புறமா கிளாஸ் பாட்டில் எல்லாத்தையுமே உள்ளே மூழ்கிற மாதிரி வச்சுட போகிறேன் ஸோ வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக மூழ்கினா பிரச்சனை இல்லை ஸோ ஃபுல்லாக மூழ்கினுச்சுன்னா கரெக்டாக அதுலேருந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம அடுத்து வந்து நார்மலாக க்ளீன் பண்ணிடலாம் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஹாஃப் கிட்ட தான் வந்து உள்ளே மூழ்குதுன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா அகெயின் வந்து ஒரு ஃபிஃப்டீன் அப்புறமா வந்து அந்த பாட்டில் திருப்பி திருப்பி போட்டிருங்க இப்போ ஒரு ஆஃப் தாங்க எனக்கு மூழ்கிருக்கு பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபுல்லாக வாட்டர் நிரப்பினப்ப கூட எனக்கு வந்து ஒரு ஒரு ஆஃப் பாதி பாட்டில் தான் உள்ளே வந்து மூழ்கினுச்சு ஸோ ஒரு மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் திருப்பி அகெயின் வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுகிட்டே இருப்பேன் அந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணியிருக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ பாட்டில்ஸை வந்து ஆப்போசிட் சைட்ஸ்க்கு வந்து அடுத்த சைடுக்கு வந்து திருப்பி போட்டுடுறேன் இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நம்ம க்ளீன் பண்ணிட வேண்டியதா தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் இப்போ நல்லா வந்து ஊறிடுச்சு இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உள்ளே இருந்த அந்த ஆயில்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லிக்விட் மேலே வந்து அப்படியே இருக்கு பாருங்கள் ஸோ இந்த டைமில் வந்து நம்ம இதை க்ளீன் பண்ணிட வேண்டியது தான் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த உள்ளே இருக்க அந்த வாட்டர் மட்டும் வச்சுக்கிட்டு அதோடய கேப் கிட்டே வந்து நம்ம கையை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து இதை குளுக்குவோம் குளுக்கிறப்ப நுரையோட உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஆயில்லாம் கூட எடுத்துக்கிட்டு நல்லா வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும் அதுக்கப்புறமா கிளாஸ் பாட்டிலோட அவுட் சைடு வந்து நார்மலாக எப்போதும் போல் ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணிடலாம் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஸ்கிரேச் விழுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ சாஃப்ட்டான ஸ்க்ரப்பர் எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் நல்லா வந்து ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நொறை எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகிடும் ரிமூவ் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுத்து வந்து கேப் வந்து க்ளீன் பண்ணலாம் கேப்லையும் அவுட் சைட் ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுடலாம் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நார்மலாக வாட்டரில் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆயில் நம்மளுக்கு வெளியில் வரதுக்காக அந்த ஹோல்ஸ் இருக்கும்ல ஸோ அந்த ஹோல்ஸ் கிட்டே வந்து காட்டி நம்ம பைப்லேருந்து வாட்டரை வந்து திறந்து விட்டோம்னா நம்மளுக்கு இன்னொரு ஹோல் வழியாக வந்து நம்மளுக்கு தண்ணியை வந்து வெளியில் வரும் ஸோ அந்த டைமில் உள்ளே நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆயில் அதுக்கப்புறம் சோஃப் வாட்டர் அது எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகி வந்துடும் ஸோ அந்த மெத்தடில் இப்போ வந்து நான் க்ளீன் இருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு இதே சேம் மெத்தடில் இப்போ நம்ம ஒரு பாட்டில் மட்டும் க்ளீன் பண்ணியிருக்கோம்ல அதே மெத்தடில் இன்னொரு பாட்டில் இருக்கல அதையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட நான் வந்து காட்டுறேன் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்களே பாருங்கள் ஸ்டார்டிங்லாம் நான் உங்களுக்கு காட்டினப்போ ஆயில் ஸ்டெயின்லாம் எப்படி மேலே வந்து ஒரு ஒயிட் கலர் படல மாதிரி படிஞ்சிருந்துச்சுல்ல அது எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகி கிளாஸ் பாட்டில் வந்து புதுசு போல மாறிடுச்சு இதை வந்து நீங்கள் வெயிலில் வந்து வச்சிங்கன்னா டக்குன்னு வந்து நல்லா காஞ்சிடும் ஸோ உங்களால் வெயிலில் வைக்க முடிஞ்சுன்னா நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு இல்லை நீங்க வந்து வீட்டுக்குள்ளேயே தான் வச்சு இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவுட் சைட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்மளுக்கு காஞ்சிடும் பட் ஆனால் உள்ளே வந்து காயவே காயதுங்க ஏன்னா ரோல் ரொம்ப சின்ன ஹோல் தானே நம்மளுக்கு இருக்கு அது வழியாக ஏர் போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு வாய்ப்பு இருக்காது ஸோ அதனால அதனால நம்ம வந்து ஒரு கிச்சன் டவுலோ ஒரு காட்டன் துணியை உள்ள வந்து விட்டு நம்ம பலகாரம்லாம் சுட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல கம்பி அந்த கம்பியோட ஒரு குச்சோ உள்ள விட்டு நல்லா வந்து அதை உள்ள இருக்க அந்த வாட்டர் எல்லாத்தையும் அப்சார் பண்ணி எடுக்கிற மாதிரி தொடச்சி எடுத்துடுங்க தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக காஞ்சிடும் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக எங்கிட்ட இருக்கக்கூடிய கிளாஸ் ஆயில் டிஸ்பென்சரை வந்து நான் க்ளீன் பண்ணி உங்களுக்கு காட்டிட்டேன் ஸோ நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து உங்களோட கிளாஸ் கண்டெய்னர்ஸ் ஏதாவது இருக்குன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா வந்து ஒரு புதுசு போல் அந்த ஆயில் ஸ்ட்ரெயின் மட்டும் இல்லை ஏதாவது அழுக்கு படிஞ்சதால் நல்லவே வந்து நம்மளுக்கு எடுத்துட்டு வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்னும் நிறையா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அடுத்தடுத்து அடுத்து நம்மளோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்க போது ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்க இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை மறக்காமல் க்ளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் கன்டினியூஸாக பார்க்கலாம் இந்த வீடியோக்கு கீழே இந்த வீடியோ பத்தியா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு செஞ்சுடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மி வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பை